இப்போ நிர்பயா ஸ்கீம் அது அடிப்படையில் ஏற்கனவே இந்த பப்ளிக் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அவங்க கூட நம்ம டைஅப்பில் அங்கே சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் முன்னாடி இருந்தது, அதோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ இந்த ஃபண்டில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே டிஸ்கஷன் லெவலில் தான் இருந்தது, அதை எப்போ எக்ஸிக்யூட் நம்ம எதிர்பார்க்கலாம் பஸ்ஸஸில்? அது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட அது அவ்வப்போது வந்து ஆய்வு செய்கிறாங்க. அப்போ ஒரு மேயர் மேடம்க்கு வந்து அது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட இருக்காது. பட் அவங்க சென்னை கார்பரேஷனோட டைஅப்ல தானே அந்த ப்ராஜெக்ட், பட் தியர் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. சார் மேம், அதே மாதிரி இப்போ மொபைல் டாய்லெட் பொறுத்து எத்தனை இருக்கு? ஏன்னா வந்து பல இடங்கள்ல இருக்கு, ஆனால் சரியான முறையில் அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ வந்து மொபைல் டாய்லெட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை கார்பரேஷன் எவ்வளோ இருக்கு, இல்லை இந்த காவல்துறை இணைந்து எவ்வளோ இருக்கு? பெரும்பாலும் வந்து பெண் காவலர் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க, ஒவ்வொரு பக்கம் போறது சிரமப்படுறாங்க. அந்த ஒரு ஏன்னா பந்தோசில் வெளியே நிக்கிற இடத்துல, அதே மாதிரி பொதுவாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல, டி நகர் போன்ற மற்ற இடங்கள், அதாவது வண்ணார்பேட்டை போன்ற இடங்கள்லயும் கூட அந்த மாதிரி மொபைல் டாய்லெட் எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல. அதுக்காக என்ன நடவடிக்கை உதாரணமாக பக்கம் டெய்லி நைட் கொண்டு வந்துட்டு அர்லி மார்னிங் கொண்டு போவாங்க. அதே மாதிரி மெரினா பீச்ல நிறைய கிரௌட் இருக்கும்போது மெரினா பீச்ல மொபைல் டாய்லெட்ஸ் போடுவாங்க. இப்ப இங்க சீஃப் செக்ரட்டரியோட தலைமையிலே 5,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மொபைல் டாய்லெட்ஸ்க்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்துட்டு டெண்டர் கூறப்பட்டது. ஸோ இது மாதிரி மொபைல் டாய்லெட், இதே மொபைல் டாய்லெட்ஸ் பிளட் இருக்கும்போது செம்மஞ்சேரியில வந்து 3 நாள் மொபைல் டாய்லெட்ஸ் போடப்பட்டது. ஸோ மொபைல் டாய்லெட் வந்து சென்னை மாநகராட்சியோட டிப்போஸ்ல இருக்கும், எங்கெங்கே தேவைப்பட்டால் போகும். குறிப்பாக மொபைல் டாய்லெட்ஸ் பெங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதை சார் கார்பரேஷன், சென்னை கார்பரேஷனில் இருக்கக்கூடிய சார், சென்னை கார்பரேஷனில் இருக்கக்கூடிய கழிவுகளை இருக்கக்கூடிய கட்டணங்கள் வசூலிக்க அதிகப்படியான கட்டணங்கள் வசூலித்து வந்துட்டு இருக்காங்க, பெண்களுக்கு பெரும் சிரமமாக இருக்கு அப்படின்றது இருக்காங்க ஒரு பக்கம் இருந்தாலும், பெட்ரோல் பங்குகளில் அவசரத்துக்கு இலவசமாக போகக்கூடிய முடியாத செலவினும் ஏற்படுத்திட்டு இருக்கு பெண்களுடைய ஒரு சில மனக்குமரம்னு சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? வந்து நிர்பயா ஸ்கீம்ல மேயர் மேடம் சொன்னாங்க 33 கோடி ரூபாய் புதிதாக சேங்ஷன் பண்ணிருக்காங்க, அது வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. ஆனால் இருக்கக்கூடிய இப்போ வந்து மேடம் பேர் வந்து நேத்து இது கவுன்சிலர்ஸ் கூட ஒரு லெட்டர் எழுதுறாங்க, எந்த இடத்துல வந்து மொபைல் இலவசமாக இருக்கக்கூடிய டாய்லெட்ல கட்டணம் வசூலித்தால் உடனடியாக மாநகராட்சி அதிகாரி சொல்லிட்டு அது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில்
டாய்லெட்ஸோடைய பராமரிப்பு இன்னும் நல்லாவாக இருக்கணும். அது சம்பந்தமாக அடுத்த சில நாடுகளில் சில அறிவிப்பு இருக்காங்க. யாருக்காக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டதோ அவங்க தான் அந்த வேலையை செய்யணும். யார் கவுன்சிலரோ அவங்க தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க தான் அதுக்கான வேலையை எல்லாமே செய்யணும். அப்படி யாராவது தவறாக பயன்படுத்திருந்தா அதுக்கான ஆக்ஷன் தலைமையிலேருந்து எடுக்கப்படும். இப்போ நீங்கள் இந்த கவுன்சிலர்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு அவங்களுடைய கடமை என்னென்னு தெரியாத மாதிரி தான் இருக்குது. அவங்க நடந்து கொண்ட ரெண்டு நாள் நிகழ்ச்சியை பார்த்தா அவங்களுக்கு எப்போ வந்து அந்த அவங்களுக்கான மோட்டிவ் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க? அதிக அளவிலான புதிய நபர்கள் வந்து ஆலோசனைகள் நடத்தப்படுமா மேடம்? பொது அமைதி தான் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். பட்ட பகல்லே கத்தி எடுத்துட்டு சுத்தக்கூடிய நிலை சென்னையில் இருக்கு. குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின்ல சுத்துறாங்க. காலேஜ் வரும்போது காலேஜ் கேங் ஃபைட்ஸ் நடக்குது. இந்த மாதிரி பொது அமைதியே ஒரு ஒரு நார்மலா இல்லாத சூழல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு அதில் எப்படி உறுதிப்படுத்தப்படும்? பெருசான ஒன்றும் கிடையாது. பெருசான இப்போ தற்சமே உறுதி பண்ணி கிடையாது. சில இஷ்யூஸ் அங்கே அங்கே இருக்கும். அந்த சிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் லா ஆர்டர்ல கிரைம்ல இருக்கும். அதை அப்போ அப்போ நம்ம நல்ல முறையில் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். பீட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸ், பீட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இஷ்யூஸ், பீட் ஜென்ரல் கிரைம் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது நீங்கள் கேட்குறீங்களா அபவுட் உமன் சேஃப்டி? இல்லை இதுவே நம்ம இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணும் போது உமன் சேஃப்டி எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்? கிரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்களான்னா சென்னை சிட்டி கிரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மேஜர் கிரைம்ஸ் வயலண்ட் கிரைம்ஸ்னா தெர் இஸ் 25% ரிடக்ஷன் மூணு வருஷத்தில். ஸோ தெர் இஸ் ரிடக்ஷன் இன் கிரைம் தான் ஆக்சுவலாக. ஆனால் அர்பன் என்வாயன்மெண்ட்ல சில நேரத்தில் சில கிரைம் நடக்கும். அதுக்காக ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் ரியாக்டிவ் ஆஸ்பெக்ட் ரெண்டில் நம்ம ரொம்ப தீவிரமான ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு அது எளிமையா கிடைக்குது. குறிப்பா தடை செய்யப்பட்ட புகையிலை போன்ற பொருட்களும் ஈவன் கஞ்சா கூட சில நேரம் கிடைச்சிருக்க. இப்ப ஒரு புதுசா நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பயன்படுத்தும் போது பெண் குழந்தைகளுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அவங்க நேரடியா ஸ்கூல் பக்கத்துலயும் காலேஜ் பக்கத்துல அதை குடிச்சு போறாங்க. பல ஸ்கூலோட கேட் வாசல்ல இரவு நேரம் நல்லா இருக்கு. இரவு காலை நேரத்துல காலி எம்டி பாட்டில்ஸ் இருக்கு, ஆல்கஹால் பாட்டில்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் பேசிக்காவே ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்ல இருக்கும்போது அந்த சேஃப்டி எப்படி நம்ம உறுதிப்படுத்த போறோம்? அதுக்கான என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம வழிமுறைகள் மேற்கொண்டு இருக்கோம்? உதய பொருள் பொருத்தப்படியே ஒரு நம்ம டிரைவ் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்புறம் உடனே ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்களா நீங்க என்ன ஏராளமான ட்ரக்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் லெவல் மட்டும் கிடையாது, பொதுவான ஒரு ரிட்டைல் லெவலில் மட்டும் சீஸ் பண்ணி விட்டுருவாங்க. படிப்படியாக சில கேசஸில் நம்ம அங்கூரில் போயிட்டு ஒரு மெத்தப்பட்டமன் லேப் ஆந்திர பிரதேஷ் விஜயவாடா நெல்லூரில் போயிட்டு அவங்க சப்ளை பண்ணது ஆள் போயிட்டு பிடிச்சிருக்கோம் ரெண்டு கேசஸ்லேயே ஆல்சோ. ஸோ முதல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப தீவிரமான நல்லா இருக்கு. இப்போ கூட டிஜிபி உத்தரவுப்படி ஒரு மாஸ் 1 month லாங் ட்ரைவ் ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பார்க்காம நம்ம குறிப்பிட்ட அதை ஒரு கவனிக்கல கணிப்பு இருக்கும். எங்கே ஸ்கூல் காலேஜ் பக்கம்னா இந்த மாதிரி விற்பனை இருந்தாலும் நம்ம அந்த கேஸ் போட்டுட்டு அடிஷனல் செக்ஷன்ஸ் போடுறோம். ஆனால் உங்கள் தகவலுக்காக ஸ்கூல் காலேஜஸ் பக்கமாக நம்ம கண்காணிப்பு கொடுத்தபடியே அதிகமாக கேசஸ் வரலையே. அவங்க சில இடத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் இல்லைன்னு அந்த மாதிரி கேஸ் பண்ணி இருந்திருக்கு. அதை கொஞ்சம் நம்ம ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். பெண் குழந்தை பொறுத்தபடியே பெண் குழந்தை ப்ளஸ் இவன் ஆண் குழந்தை ஆல் சில்ட்ரன் ஜுவெனைல்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்ம கன்சன்ட்ரேஷன் இருக்கு. அவேர்னஸ் பார்த்தீங்களான்னா நம்ம மொத்தம் ஆல் ஸ்கூல்ஸ் அட்லீஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 240 ஸ்கூல் மேலே அவேர்னஸ் கம்பெனி கொடுத்துட்டு ஓகே நிதி கொடுத்துட்ருக்கோம். அவேர்னஸ் ட்ரக் ஃப்ரீ ஜோன்ஸ் கொண்டு வர போகிறோம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல. இதுக்கு மேலே ட்ரக் வாலண்டியர்ஸ் கொண்டு போகிறோம் ஸ்கூல்ஸில். ஸோ படிப்படியாக இந்த நிறைய இந்த விஷயத்தில் நம்ம ஆக்சன் எடுத்துக்கலாம். ஒரு போலீஸ் பர்சனல் கூட போவாங்க, ஈவன் உமன் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாலும் போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல எம்டிசி பஸ்ஸஸ்ல போகும்போது லேட் டைம்ல போறாங்க, அவங்களுக்கு கூட யாராவது நம்ம பாதுகாப்பு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இதே நம்ம எப்பவுமே
எப்படி இந்த சூழ்நிலை இருக்கு அதுக்கு ஏத்தாப்பத்த நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். தேவைப்பட்டாலும் இப்போ நம்ம சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த ரூட்ல குறிப்பிட்ட சின்ன பசங்க வரும்போது தகராறு பண்றாங்க, அது நம்ம சேர்ந்து டிராவல் பண்றாங்க நம்ம இப்போ அந்த ஹவர்ஸ்ல குறிப்பிட்ட ஹவர்ஸ்ல மூணு மாசத்துக்கு உள்ளே நமக்கு இன்னும் கேமரா எத்தனை இருக்கு இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிருக்கும்.